வெல்கம் டு ரட்கல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இனிப்பு பணியாரம். அதுக்கு நம்ம இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. பச்சரிசி ஒரு கிளாஸ், 2 hours ஊற வச்சு எடுத்திருக்கோம். 100 gram வெல்லம், நெய், 2 வாழைப்பழம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதனால நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சரிசி, வெல்லம், வாழைப்பழம் இது எல்லாத்தையும் தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துருந்துங்களா வாங்க. பாருங்க, நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இல்லை, நான் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். ஸ்வீட் செய்யும் போது எப்பவுமே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த வாழைப்பழம் தான் நமக்கு அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கும். இப்படி இருக்கு பாருங்க, இந்த தோசை மாவு கரெக்டாக இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்ன்றவங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் ரொம்ப ஆட் பண்ணலை. ஸ்டவ் வச்சுக்கலாம். பணியாரம் கடை வச்சுருக்கேன், கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். நெய் ஃபுல்லாக விட்டுக்கலாம். நெய் நான் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி விடுறேன், ஏன்னா அப்போ ரொம்ப நெய்யாக இருந்தால் ரொம்ப திகட்டும். நல்லா ஹீட் ஆகட்டும். ஃபுல்லாக விடாதீங்க, வெந்து வரும், கரெக்டாக இருக்கும். இப்போ முக்கியமாக மேல வந்து நெய் நிக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். போடும்போது நல்ல வாசனையா இருக்கும். நெய் வாசனைக்கு வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து நல்ல வாசனையா இருக்கும். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். நடுவுல சீக்கிரமா வெந்துடும், அது திருப்பி விட்டுருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இந்த சைட்ல ஒட்டாம வரும், நல்லா பாருங்க. இந்த நெய்லயும் எண்ணெயிலயும் அப்படியே இதுவா இருக்கும். அந்த நெய் எண்ணெய் ஊறினாதான் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். சாப்பிடவே சிம்பிளே வைங்க, அது நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பாருங்க எப்படி நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷா வந்துருச்சு. இப்படி குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க மாவே ஊத்தி எடுத்துக்கலாம். ஃபைனலா நம்மளோட இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த நெய் எப்படி வருது பாருங்க, ஆவி பருத்தி இருக்கு. பனானாவோட டேஸ்ட் செம்மையாக ஊறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பனானா, வெல்லம், நெய் செம்மையாக இருக்குது. இன்னொரு பைட் போயிடலாம். ஓ சூப்பர், சூப்பர் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டே இருக்கோம்.